நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நெருங்கி வரும் நிலையில் ஒன்றிய செயலாளரால் அதிருப்தி அடைந்து வாக்கு வங்கியை சரி செய்து ஒன்றிய செயலாளரை பழிவாங்க தயாராகும் ரத்தத்தின் ரத்தங்கள். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்மயமான பெயரை கொண்ட பேரூராட்சியின் ஒன்றியத்தில் இரத்தத்தின் இரத்தமான கட்சியில் ஒன்றியங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டு புதிய ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்தே கட்சி தொண்டர்களுக்குள் பல்வேறு சலசலப்புகள் உண்டாகி வளர்ந்து வந்தது. அந்த இளம் வயது ஒன்றிய செயலாளரோ தனக்கு வேண்டப்பட்டவர்களை உடன் வைத்துக் கொண்டு சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காகவும் தனக்கு வருங்கால போட்டியாளர்களாகவும் நினைத்து ஒரு சில கட்சி நிர்வாகிகளை கட்சி நிகழ்ச்சிகளில் இருந்து ஒதுக்கி வைத்து வந்தார். அது அவ்வப்போது உட்கட்சிக்குள் பிரச்சனையை உண்டாக்கி வந்தாலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் மலைக்கோட்டையை கொண்ட சட்டமன்ற தொகுதி ஊரில் நடைபெற்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சில நிர்வாகிகளை அழைக்காததால் ஆத்திரமடைந்த இரத்தத்தின் இரத்தங்களோ ஒன்றிய செயலாளரை பழிவாங்கும் நோக்கில் எதிராக வேலை செய்து வாக்கு வங்கியை சரி செய்து அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபராக வேட்பாளர் இருக்கும் நிலையில் ஒன்றிய செயலாளருக்கும் எதிராக செயல்படும் இந்த இரத்தத்தின் இரத்தங்களின் ஆலோசனை பொன்மயமான ஊரின் பகுதியில் அந்த வேட்பாளருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.